வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்திரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அடகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாத நகை மலர் முடிமே வைப்போம் வேல் வேல் முருகா ஜிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷியர். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சிறப்பாக ஒரு கதை சொல்லின்னு இருக்கோம். ஒரு மனுஷன் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தான், ரொம்ப வாழ்க்கையில் படாத கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். நேராக ஒரு குருக்கிட்ட போகிறார். குரு, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப துன்பப்பட்டுருக்கேன், துயரப்பட்டுருக்கேன், என்னால் வாழவே முடியல, நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லும்போது குரு சொன்னார், அப்படியா, சரி நீ ஒன்று பண்ணு, உங்கள்கிட்ட காசு ஏதாவது வச்சுருக்கேன், நிறைய காசு இருக்குது, நிறைய எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ 10ஆம் தேதியானா இந்த இது, 1ஆம் தேதியானா இது, 5ஆம் தேதியானா இது, இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள் என் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்குன்னு சொன்ன உடனே குரு சொன்னார், அப்படியாப்பா, சரி இங்கே இருக்கிற 3 பெரிய கல்லை நீ கையில் எடுத்துக்கோன்னார். பெரிய கல்லை கையில் எடுத்துட்டார். நேராக என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலை, இந்த மலையில் ஏறுன்னு சொன்னார். அவர் 3 கல்லையும் கையில் எடுத்துட்டு மேலே ஒவ்வொன்றா ஏறு, தூக்கிட்டு போக முடியல கொஞ்சம் தூரம் போனோன்னு. அப்படியா, சரி நீ என்ன பண்ணுற, 1 கல்லை போட்டு விடுனர், மீதி 2 கல் பெரிய கல்லை கையில் எடுத்துட்டார். அந்த 1 கல்லை போட்டவுடனே கொஞ்சம் வேகமாக நடக்க முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி நடக்கிற முடியல அப்போ உடனே சொன்னார், சரி இன்னொரு கல்லையும் தூக்கி போட்டு விடுனர். இன்னொரு கல்லையும் போட்டார். இப்போ கையில் எத்தனை கல் இருக்குது, ஒரே 1 கல். இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கிறார், கொஞ்சம் தூரம் போய் அதுவும் நடக்க முடியல மலையில். உடனே குரு சொன்னார், சரி கையில் இருக்கிற இன்னொரு கல்லையும் தூக்கி போடுனர். தூக்கி வீசினான். இப்போ வான்னு சொன்னால் குருவுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டான். இப்போ குரு சொன்னார், வாழ்க்கையில் சிரமம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும், அது பெரிய பாறாங்கல்லு மாதிரி. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய மலை, அது ஏறுறது கடினம்தான். அதுலேயும் நீ மனசில் பெரிய கல்லும் பாரமும் வச்சுட்டு நீ ஏறினீன்னா ரொம்ப சிரமந்தான். அதனால் வாழ்க்கையில் இயற்கையாக வரக்கூடிய விஷயத்தை அப்பப்போ தூக்கி போட்டுடு, மனசில் எடுத்துக்காத, அது பெரிய பாரமாக தெரியும்னால எதிர்வினையில் நடக்க முடியாதுன்னு சொன்னாரான். அந்த மாதிரி உங்களுக்கு 1000 விதமான கவலைகள், ஐயோ 1ஆம் தேதி வந்துடுதே, நான் என்ன பண்ணுவேன், நிறைய கமிட்மெண்ட் இருக்கே, நிறைய கடன் வாங்கி விட்டமே, நான் என்ன பண்ணுவேன், நான் இதை பண்ணணுமே, நான் அதை பண்ணணுமே, எனக்கு என்னமோ வாழ்க்கையில் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கே ஆள் இல்லையே, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஸ்டோர் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா நம்மளுடைய மனசு தான். அப்பேற்பட்ட மனசில் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ண இந்த சிஸ்டம் வந்து ஸ்லோவாகும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த உலகத்தில் நான் தனியாக வந்தேன், நான் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேங்கிற ஒரு எண்ணத்தோடு இருங்க. போராட்டங்கிறது எல்லா லைஃப்லேயும் இருக்கும், அதை ஜெயிச்சு வந்துடுவீங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அற்புதமான சிந்தனையோடு இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 21/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 7ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். 6 முகத்தை கொண்ட எம்பெருமான் எனக்கு இறைவன் பார்க்க மாட்டாரான்னு ஒவ்வொருத்தருடைய கேள்விகள் இருக்கே. அருணகிரிநாதருக்கு சட்டுன்னு வந்து அனுகிரகம் பண்ணவர், வேண்டும் வரத்தை தரக்கூடியவர் எம்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். முருகனை வேண்டி உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய உயர்வான சிந்தனைகள் நிறைய இருக்கு. அஸ்வினி பரணி கிருத்திக நட்சத்திரத்துல முதல் பாதம் உங்களுக்கு. பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஏதேனும் ரொம்ப முக்கியமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது அவசரமாக வெளியூர் போகணும், பிரயாணம் பண்ணணும், வேண்டவே வேண்டாம். ஏதாவது ஒரு விசேஷத்துக்காக உட்கார்ந்து பேசுகிறோம், இப்போ முடிவெடுக்க வேண்டாம். அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நிறைய காரியங்கள் கொஞ்சம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் கொஞ்சம் குறையும், ஏதோ ஒரு பெரிய ரிலீஃப் மனசில் கிடச்ச மாதிரி தோணும்.
பெரிய பெரிய கவலைகள் அப்பப்போ வர மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் போடும். நிறையா விரும்பி பல விஷயங்களை எடுத்து செய்வேன். உங்களுக்குன்னு செய்யக்கூடிய காரியங்கள் இத்தனை நாள் கொஞ்சம் குறைவாக இருந்தது, இனிமேல் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப விசேஷகரமான தொழில் ரீதியாக நன்னா இருக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று. தினம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கு. வேலை வாய்ப்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி அந்த இடத்துல வேலை இல்லாமல் இருக்கிறவா திருப்பி பழைய இடத்துலையே வேலைக்கு கூப்பிடக்கூடிய வாய்க்கு. நிறைய முயற்சி செய்து தோல்விகளே இருந்தவா திருப்பி வெற்றி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், உங்களுக்கு தேவையான ஃபோனு, லேப்டாப் போன்ற தொழிலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பர்ச்சேஸ் பண்ணுவேன். குழந்தைகளுடைய படிப்பை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும் இன்றைய தினத்தில். திடீர்னு பிரயாணங்கள் உண்டு, உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துருக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ரிஷபராசி என்பவர்களுக்கு. நீங்கள் 3-4 மணிக்குள்ள சில முக்கியமான முடிவுகள்லாம் உங்களுக்கு வெற்றி ஏற்றும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பவர்கள் ரொம்ப அன்பானவர்கள், பாசமானவர்கள், சந்திக்கக்கூடிய அற்புதமான நிறைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஏற்பட்ட திருஷ்டிகள்னா அப்போ தெரியும் யார் நல்லவா யார் கெட்டவா. கனவு மூலமாகவோ நினைவு மூலமாகவோ யாராவது ஒருத்தர் இவா தான் சரியில்லைன்னு நினச்சா உங்கள் மனசில் தோணுது அப்படியே இருக்கும். நீங்கள் போட்டினே நினைக்க மாட்டேன், மற்றவா அவங்கள போட்டின்னு நினைப்பான். அது குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். நிறையா காரியங்கள் நம்ம படித்து ஜெயிக்கணும், புதுசாக எதாவது ஆரம்பிக்கணும். என்னை யாரெல்லாம் என்னை பார்த்து கிண்டல் கேலி பண்ணுறாலோ அவள் முன்னாடி நின்று காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வைராக்கியத்தோடு எழும்பும். குறிப்பாக பெண்களுக்கு ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபாரெக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நின்று உதவி செய்வேன். உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ நம்மளால் முடிஞ்ச சத்காரியங்கள் செய்யணுங்கிற ஆசை. சொந்த பந்தங்களை சிந்திக்கிறது, இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது, அப்பப்போ மனசுக்குள்ளே பயம் வரும். ஐயோச்சோ எனக்கு எல்லோரும் கிரகணில் சரியில்லைங்கிறாலே என்ன ஆக போகிறதோ என்ன. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கடன்கள் தீர்றதுக்குண்டான முழு முயற்சி எடுப்பேன். தண்ணீர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உண்டு. லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பேன். பெரிய பெரிய பொறுப்புகளில் சிஇஓவாக, டைரக்டராக இருந்துருக்கிறோம், ஒரு கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருந்துருக்கிறோம், மேலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். பிரச்சனைகள் எல்லா லைஃப்லையும் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். சில நேரம் ஒத்து வராதுன்னு நினச்சவால சரி இதோட வாட்ட பேசப்படாதுன்னு ரொம்ப அழகாக முந்தியெல்லாம் பாசம் பந்தோங்கிறத பார்த்து பேசினாலும் அப்படியே கிடையாது. கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோம். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டம் எண் 9 நம் ராமர் பச்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேயர்களே, சுகமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அடுத்து 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 அடுத்த படிகள் ஏற்றுவீங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். சினிமாவில் நடிச்சுன்னு இருக்கிறவங்க, புதுசாக எனக்கு வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்க, டைரக்ஷனில் இருந்துட்டுருக்கோம், ப்ரொடக்ஷனில் இருந்துருக்கோம், ஃபினான்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்குலாம் அமோக பலன்கள் உண்டு. லேண்ட்லோட வீடு வாடகை கூட்டுக்கோ, அந்த வாடகை கூட்டாளிலேருந்து எனக்கு பிரச்சனை தான், என்ன பண்ணுவேனே தெரியல, வழக்குகள்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் நன்மையாக முடியும், வெற்றிகள் கூடி வரும், அமோகமான பணம். திருமண வரம் தேடின்னு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு, நாள் பார்த்து பார்த்து போவா இப்போ நல்லபடியாக அமையும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் வரவுகள் உண்டு, லாபங்கள் தேடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். சில நேரங்கள் ஏற்பட்ட செலவுகள், இந்த செலவுகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வரவுகள் உண்டு. நல்ல நல்ல மனிதர்களை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நீங்கள் கனவுகளில் படித்ததெல்லாம் நினைவு இந்த மாதிரி பண்ணணும், ஜெயிச்சிருக்கு.
முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக வாகனம், வீடு, பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. நல்ல நல்ல மனிதருக்கு கூட சந்திப்பேன். சில நேரம் இந்த கெட்ட பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது, இன்னையோடு நிறுத்திடணும் அப்படின்னு தொடர்ந்து அதை தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிற சில கெட்ட பழக்கத்தை விட்டுணும். அம்மா அப்பாவுக்கு இஷ்ட பிரகாரம் இல்லாமல் அப்படி இருந்தால் நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. காக்கும் கடவுள் பைரவர் விசேஷ பலன்களை தருவர். துளாராசி என்பவர்களே, முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. விடாமுயற்சி உங்களுக்கு பெரிய வெற்றியது. சில நேரம் ஏற்பட்ட கவலைகள்லாம் போடும், கோபித்து இப்படி பரவாயில்ல, அப்படி மாற்றணும் இப்படி மாற்றணுங்கிற பல்வேறு விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள மாற்றங்கள். சில நேரங்கள் நம்ம தப்பா இதெல்லாம் எதிர்த்துட்டோமோ, நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் சூக்ஷமாக இருந்தால் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் மனசுக்குள்ளே. அதுக்கு தகுந்தாப்புல சில முடிவுகள் வெற்றியை தரக்கூடியதாக. பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்தவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகள் படிப்பில் ரொம்ப விசேஷம் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிராசி என்பவர்களே, நிறைய விஷயங்களில் முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரம் மனசுக்குள்ளே தோணுது, வேண்டாம் இது போக வேண்டாம், வெளியில் கிளம்பும்போது அப்பயும் மீறி போவா அந்த இடத்துல தடங்கள். ஆஹா, என் மனசில் பட்டது சரியாக இருக்கு, இவா இந்த நேரத்தில் பேசுவான்னு நினைப்பல அதே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா ஏற்கனவே எங்கேயோ போன மாதிரி இருக்கேங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நம்ம ரொம்ப நன்னவாளா யாரும் நினைக்கவும் வேண்டாம், கெட்டவாளா ரொம்ப நினைக்கவும் வேண்டாம். பேலன்ஸ்டு மைண்டோட போயிட்டோம்னா வாழ்க்கையில் எதுலையும் ஜெயிச்சுள்ள. அப்படிதான் நம்மளுடைய சித்தர்களும் சொல்லி தந்திருக்காங்க. டீச்சிங் லைன் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு, பேங்க்ல ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. ரிச்சிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிறம் வண்ணம் வழிபாட்டுக்குண்டானது திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு இன்றைய தினத்தில். சில நேரம் சில காரியம் நடக்கலை, நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்காது, எந்த ராசிக்காராக முயற்சி பண்ணாலும் நடக்காது. நமக்குன்னு செட் ஆகக்கூடிய சில விஷயங்கள் எடுத்து பண்ணோம்னா ஜெயிச்சிருவோம். பேக்கரி வச்சுட்டு இருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, சார் என்ன பண்ணோன்னே தெரியல, சம்பளத்துக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருக்கேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு கவலையே பட வேண்டாம், புதிய ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிடும். அருமையான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில். சில நேரங்கள் திருஷ்டி பட்டாப்புல சில விஷயம் நடக்கும், அதெல்லாம் பெருசாக நினச்சிக்க வேண்டாம். மனசில் இருக்கிற சங்கடத்தை வெளியில் யார்ட்டையும் சொல்லாது, இறைவன்ட்ட முறையாடினெல்லாம் ஜெயிச்சுக்கலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் எட்டு நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதமான பிரத்திங்கிற வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு தனுராசி என்பர்களே. மகர ராசி என்பர்களே, நிறைய அலைச்சல்கள் இருக்கும், இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுங்கிற அலைச்சல்கள் நிறையா இருக்கும். ஆனால் விவேகமாக சிந்தித்து பல காரியத்தை சாதிச்சுடுது. சில முக்கியமான விசேஷ விஷயங்கள், ஏதேனும் பொருள் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, இதை பற்றி யார்ட்டையுமே பேச மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுருக்கு. குழந்தைகள் நல்லா படிப்பா, அப்பப்போ ஞாபக மறதியாகும், இருப்பினும் இறைவனுடைய பூர்ண ஆசீர்வாதத்தில் நல்லா படிப்பா. ஸ்போர்ட்ஸில் நல்லா வருவா, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. மிலிட்ரி ஆர்மி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் தரும். மகர ராசி என்பவர்களுக்கு சில நேரங்கள் வெளியில் கிளம்பும் போது வீட்டில் தான் பேசுனா டென்ஷன் ஆகும், இப்போ கொஞ்ச நேரத்தில் சரியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறமூத. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுப்பேன். இல்லை ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணம். எத்தனை பேர் போட்டி போட்டாலும் அவன் முன்னாடி பெயர் புகழ் அந்தஸ்தோட வாழ். ஒரு வீட்டில் முக்கியமான நபர் இல்லைன்னா என்ன கஷ்டம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்பேன். வயசானவன், ரொம்ப வயசானவன் தான் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும்போது சட்டுன்னு அதை அப்போவே பார்த்துடணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவேல் முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பேன் இன்றைய தினத்தில். இல்லாதவாளுக்கு சப்போர்ட் பண்ணி கூட மாட இருந்து கவனிச்சுப்பேன்.
ஐயோ பாவா அவளுக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற ஒரு எண்ணம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான நல்ல செய்தி, நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வரும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தக்கூடிய அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் வெற்றி உண்டு. நீங்கள் நினச்சதை விட எக்ஸஸாக எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகிடும். போராத நேரத்தில் இருக்கும்போது சில காரியம் முயற்சி பண்ணால் தடங்கலாகும். ஒரு மழை பெய்யும் போது போய் உப்பு ஊற்றோன்னா என்னாகும், இல்லை காத்தடிக்கும் போது நம்ம போய் மாவு ஊற்றோம்னா என்னாகும், பாட்டிலேயே அது சொல்லியிருக்கா. முயற்சி செய்து தடங்களாகாத விஷயம் கிடையாது. அப்படி தடங்களானால் நேரம் அப்போதைக்கு சரியில்லை, அதை அதே தினமும் நினச்சிக்கவே வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு அமோகமான வெற்றி உண்டு, பிரயாணம் உண்டு. பிரயாணம் மனதில் மாற்றத்தை கொடுக்கும். இறைவனுடைய தீராத நம்பிக்கை கூடவே இருக்காருங்கிற எண்ணம் உங்களுக்கு பலிதத்தை கொடுத்துரும். உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறதா, உங்கள் கிட்டவே இருந்து சில நேரங்கள் சில விஷயத்தை தப்பாக கைட் பண்ணுறதா, கவலையே பட வேண்டாம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுக்கணும். மனசில் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நிறம் தெய்வ வழிபாட்டோடு நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் எனக்கு பூர்ணமாக கிடைக்கணும். அஷ்டலட்சுமி எங்கள் வீட்டில் வந்து சாம்ராஜ்யம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற. ஒரு தட்டத்தில் முழுசாக காசு எடுத்து வச்சுக்கணும். சில்லறை காசாக இருந்தால் ரொம்ப விசேஷம். சப்போஸ் நான் சில்லறை காசெல்லாம் வைக்க முடியல சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன். ஒரு நோட்டாக வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு தேங்காய், அந்த தேங்காய்க்கு மேலே அந்த குடுமிக்கிட்ட ஒரு காயின் வச்சுக்கோங்க. அப்படி வச்சு விட்டு கொஞ்சம் குங்குமத்தை கையில் எடுத்துக்கணும். அந்த குங்குமத்தை எடுத்துட்டு டெய்லி ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமஹ, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமஹ, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமஹ, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமஹ, அஷ்டலக்ஷ்மியே நமஹ, அஷ்டலக்ஷ்மியே நமஹ, அஷ்டலக்ஷ்மியே நமஹன்னு அந்த குங்குமத்தில் டெய்லி அர்ச்சனை பண்ணுங்க. அந்த தேங்காய் குடுமி மேலே அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அழகாக கிண்ணத்தில் போட்டு டெய்லி நெத்தியில் எடுத்துக்கலாம். ரொம்ப விசேஷம். இப்படி டெய்லி காலையில் பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சார், அந்த தேங்காவை டெய்லி மாற்றணுமா, அந்த தேங்காவை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். இந்த தேங்காவை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு 3 நாளைக்கு அந்த தேங்காவை கழுவி நம்ம டெய்லி பண்ணலாம். ஒரு 3 நாள் கழிச்சு அந்த தேங்காவை உபயோகப்படுத்திக்கலாம். அந்த கீழே இருக்கக்கூடிய காசு என்ன பண்ணுறது சார், அந்த கீழே இருக்கக்கூடிய காசை அடுத்த நாள் வேறு காசு வச்சு நம்ம எடுத்து ஜோப்பில் வச்சுக்கலாம். புதிய காசு வச்சுட்டு அந்த பழைய காசு எடுத்து ஜோப்பில், இல்லைன்னா நம்ம ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கோம், அந்த தொழில் ஸ்தாபனங்களில் வைக்கலாம். இப்படி பண்ணி வர அஷ்டலக்ஷ்மியுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். வெற்றி உண்டு, லாபத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். இதை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் தரும்னு சொல்லி. இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் அஷ்டலக்ஷ்மி சாம்ராஜ்யம் தர, அஷ்டலக்ஷ்மியுடைய அனுகிரகம் கிடைக்க ஒரு அற்புதமான வழிபாடு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.